தமிழர் திருநாள் தை திருநாள் பேரலை ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒரு 50 ஆண்டுகால அரசியல் டேட்டாஸை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கும் கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான நபர் நீங்கள். ஒரு பத்திரிகையாளராக உங்கள்கிட்ட இந்த பொங்கல் ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக சில புகைப்படங்கள், அந்த புகைப்படத்திலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிற மாதிரியான ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும். தொண்ணூத்தாறு ஏப்ரல் மேலே அவங்க வந்து தமாக உதயமான பிறகு காங்கிரஸ் வந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து மூப்பினார் ரஜினி ஷோ அவங்க வீட்டில் இருந்த ஃபோட்டோ. ஐ திங்க் இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த வீட்டில் அன்றைக்கி நான் இருந்தேன். அப்போ நான் மாலைச்சுடர்ன்ற பத்திரிக்கையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. அப்போ அந்த காலகட்டம் வந்து என்ன நடக்கப்போகுது, காங்கிரஸ்லேருந்து மூப்பினார் வெளியில் வந்திருக்காரு, திமுகவோட கூட்டணி போயிருக்காங்க, ரஜினி ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனால் ரஜினி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாலே அமெரிக்கா போயிட்டார். அந்த எலெக்ஷனில் திமுக தமாக கூட்டணி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். எலெக்ஷன் முடிஞ்சு கலைஞர் சீஎமான பிறகு தான் அவர் சென்னைக்கே வந்தார். அவர் மூப்பினார் வந்து மூப்பினாரும் சோ அப்போ அடிக்கடி சந்தித்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஐ திங்க் ஒரு அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால் சப்ஜெக்ட் கரெக்ஷன், இது வந்து மூப்பினார் வீட்டில் எடுத்த ஃபோட்டோன்றது தான் என்னுடைய நினைவு. அது ஒரு ரொம்ப ரொம்ப கொந்தளிப்பான காலகட்டம். ஏன்னா ஒரு பக்கம் ஜெயலலிதா, முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட அலங்கோலங்கள் வந்து தலை விரித்து ஆடிக்கிட்டு இருந்த காலகட்டம். ஸோ அந்த கட்டத்தில் வந்து இவர்கள் மூணு பேரும் சேர்ந்து அப்போ ஆல்மோஸ்ட்டு டெய்லி மூப்பனாரை பார்க்கறதுக்கு சோ அவர் வீட்டுக்கு வருவார். ரஜினி வரமாட்டார், எப்பயாதான் வருவார். மூப்பனாரை பார்க்கறதுக்கு சோ தினமும் அநேகமாக வருவார். அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இது. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 96 ஏப்ரல் மேலே அந்த மூணு பேரும் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக நின்னாங்க. 2001 எலெக்ஷனில் அந்த மூணு பேரில் ரஜினி ஓரமாக ஒதுங்கி நின்னார். சோ ராமசாமியும் மூப்பனாரும் ஜெயலலிதாவோட போய் நின்னாங்க. இப்போ அன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் தெரிவிக்காட்டியும் கண்டிப்பாக அந்த கூட்டணி ஜெயலலிதாவை வீழ்த்தியிருக்கும். ஏனெனில் ஜெயலலிதா மீது அன்றைக்கு இருந்த வெறுப்பு என்பது அத்தகைய ஒரு காட்டமான வெறுப்பு. நான் அவருடன் சுற்றுப்பிரயாணம் போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 நாட்கள் அவருடன் சுற்றுப்பிரயாணம் போனபோது பல இடங்களில் அவருக்கு எதிராக தன்னெழுச்சியாக மக்களுடைய எதிர்ப்பு வந்து இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, ரூரல் சைடில் அந்த அம்மா கேம்பெயின் போனப்போ அவர்கள் வந்து எப்படி நடந்து கொண்டார்கள், மண்ணை வாரி தூற்றியதெல்லாம் ஜெயலலிதாவை நான் பார்த்திருக்கிறேன். அவ்வளோ வெறுப்பு அந்த ஆட்சி மீது இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து திமுக தமாக கூட்டணிக்கு ரஜினி ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் தெரிவித்திருக்காவிட்டாலும் அந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரஜினிகாந்தோட ஆதரவால் தான் அன்னைக்கு அந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்பது தவறு தவறு தவறு. இது என்னுடைய கருத்து. பல சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவரோட ஆதரவு இருந்ததால் தான் வெற்றி பெற்றதுன்றாங்க. நான் வந்து நிச்சயமாக அவருடைய ஆதரவு இல்லாட்டியும் திமுக தமாக அமோக வெற்றி பெற்று ஜெயலலிதா வீழ்த்தி இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ரஜினி வந்து டிசைடிங் ஃபேக்டர் இல்லைன்றதுக்கு அந்த உதாரணம் சரியாக பொருந்தும். 96 வந்து ரஜினிகாந்த் வந்து தமாக திமுக கூட்டணி ஓட்டு போடுங்க சொல்லிட்டு அமெரிக்கா போயிட்டார். தேர்தல் அப்போ அவர் இங்கே இல்லை. தேர்தல் முடிஞ்சு கலைஞர் சீஎமான பிறகு தான் வந்தார். அதே கலைஞர் அதே சோ ராமசாமி 98, 99, 2001 தேர்தல்லையும் 2 லோக்சபா எலெக்ஷன், 1 அசம்பிளி எலெக்ஷனில் அவங்கவுங்க மனசு, அவங்க என்னுடைய தொண்டர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க, அவங்க எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடலாம், நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடு அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல மாட்டேன்னு தெளிப்ப ஒவ்வொரு தேர்தலையும் தெளிவுபடுத்தினார். ஆனால் 2004 லோக்சபா எலெக்ஷன் அப்போ வெளிப்படையாகவே அவர் வந்து பிஜேபி அதிமுக அன்னை கூட்டணியில் நின்றது. பிஜேபிக்கு 7 சீட்டு ஜெயலலிதா ஒதுக்கினாங்க. அப்போ வந்து ரஜினிகாந்த் வெளிப்படையாகவே வந்து நீங்கள் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டார். அப்புறம் வந்து பாமக வந்து பாபா படம் 2002 வந்தப்போ ரஜினிக்கும் பாபா படத்தை ராம்தாஸுக்கும் சண்டை வந்து போட்டி பண பார்ப்பெல்லாம் அந்த படம் போட்டி இருக்காங்க, அதை எடுத்துகிட்டுலாம் ஓடிட்டாங்க பாமகக்காரங்க சிகரெட்டு சீனுக்காக. அந்த கோபத்தில் வந்து ரஜினி என்ன பண்ணார், 2004 லோக்சபா எலெக்ஷனில் திமுக அப்போ தமாக இல்லை, மூப்பனர் இறந்து விட்டார், தமாக காங்கிரஸ் ஒன்றாயிடுச்சு. திமுக காங்கிரஸ் 2 இடதுசாரிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, வைகோ, மதிமுக ஒன்றா நின்ன ஒரு மெகா அலையன்ஸு, எதிர்ப்பக்கம் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ். ரஜினிகாந்த் வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு ஓட்டு போடுங்கன்னு வெளிப்படையாக பிரச்சாரம் பண்ணார், வெளிப்படையாக குரல் கொடுத்தார், வாய்ஸ் கொடுத்தாரு.
பாமக போட்டியிட்ட ஐ திங்க் 6 தொகுதிகள் நினைக்கிறேன், 6 தொகுதிகளில் வந்து கடுமையாக உழைக்குமாறு தன்னுடைய தொண்டர்களுக்கு கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த தேர்தலில் வந்து 40 சீட்டும் பாண்டிச்சேரி உட்பட ரஜினி ஆதரித்த ஏடிஎம்கே பிஜேபி, ஜெயலலிதா இருந்த ஏடிஎம்கே பிஜேபி 40 தொகுதியிலையும் மண்ணை கவியது. ரஜினி தான் டிசைடிங் ஃபேக்டர்னா ஏன் வந்து ஒரு சீட்டு கூட அப்போ ஜெயிக்க முடியல? அவர் அதீத முக்கியத்துவம் கொடுத்து ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து பிரச்சாரம் பண்ண பாமக போட்டிட்டு 6 தொகுதிகளிலும் பாமக அமோக ஆதரவு வெற்றி பெற்று. அதுவே ரஜினி ஃபேக்டர்ன்றது வந்து அது வந்து ஒரு எம்டி பாக்ஸுன்றது தான் என்னுடைய கருத்து. அப்புறம் வந்து நிறைய ஜாதி அமைப்புகள், 32 ஜாதிகளையும் என்னமோ சேர்த்து கலைஞர் போட்டிட்டார். அதில் தான் அவர் தோத்தது. 32 சீட்டு தான் திமுக வாங்குச்சு. ஜெயலலிதா வந்து டான்ஸி வழக்கில் தண்டனை பெற்றதால் அவரால் வந்து தேர்தலையே போட்டி போட முடியாத சூழல் இருந்தது. அவர் 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் அதிமுக 132 சீட்டு வாங்கி ஜெயிச்சது. அது தேர்தல் பிரச்சாரத்தோட துவக்க கூட்டம் நினைக்கிறேன் நான், திருச்சியில் வந்து நடந்தது அது 2001. ஆமாம், திருச்சி, ஆமாம், ஏப்ரலில் நடந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு கூட்டத்துக்கு வாஜ்பாய் கூட சென்னைக்கோ திருச்சிக்கோ இன்னொரு கூட்டத்துக்கும் வந்திருந்தார் அங்கே போராட்டத்தை அந்த பிரச்சாரத்துக்கு. அப்போ பிஜேபி வந்து ஏடிஎம்கே, சாரி, டிஎம்கே வந்து மத்தியில் பிஜேபி கூட்டணியில் இருந்தது. அந்த கூட்டணியில் வந்து மிகப்பெரிய தோல்வியை திமுக தழுவியது. இன்னும் 96-2001 பெரிய அளவில் தவறுகள் எதுவும் நடப்பெறாத ஒரு நல்ல கவர்மெண்ட் தான் அது. பட் 96 4 சீட்டு வாங்கினா அதிமுக, ஜெயலலிதாவே தோல்வியடைந்தார் அந்த கூட்டணியில். ஜெயலலிதாவே தோற்று அந்த 96 எலெக்ஷன் முடிஞ்சு 5 வருஷம் கழித்து 2001 அவர் போட்டியிடாமல் அவருடைய வேட்புமனுக்கள் 4 இடங்கள் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் அதிமுக வந்து 132 சீட்டு ஜெயிச்சுது. இன்னும் சொல்லப்போனால் புவனகிரியில் வந்து ஒரு அதிமுக கேண்டிடேட்டோட வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டு மாற்று வேட்பாளர் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டப்போ வேறு ஒரு சுயேட்சையை வந்து ஜெயலலிதா இவர் தான் அதிமுக வேட்பாளர்னு சொன்னாங்க பிரச்சாரம் பண்ணும்போது. காரில் முன்னால் கதவு முன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு சின்ன என்னன்னு மக்கள் கேட்டாங்க. சின்ன வந்து அந்த அம்மா அப்படி சுற்றி பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து வாழைப்பழம் வச்சுருந்தார். அந்த வாழைப்பழம், இந்த வாழைப்பழம் தான் நம்முடைய சின்னம்னு அந்த அம்மா சொன்னாங்க. அவர் ஜெயித்தார், வாழைப்பழம் சின்னத்தில் சொல்லி ஜெயித்தார். அந்த அம்மா வந்து ஒரு அசாத்தியமான அரசியல் ஆளுமை என்பதற்கு 2001 தேர்தல் ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்சியம். இப்போ வரைக்கும் 2001 தேர்தலில் திமுகவை யார் விமர்சிக்கணும்னாலும் முதல்ல தூக்கி போடுற பாயிண்ட் நீங்கள் தான், பிஜேபியோட கூட்டணி வச்சவங்கல்ல. இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி குறித்தான விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு இருந்த அந்த சுச்சுவேஷன் அப்படியான முடிவை எடுக்கக்கூடிய இல்லை, அவர் டெல்லியில் பிஜேபியோட இருந்தார். அவர் 98 பிப்ரவரியில் பிஜேபி கவர்மெண்ட் வருது, ஏடிஎம்கே 18 MPsோட ஆதரவு தெரிவிக்கிறாங்க 98 பிப்ரவரியில். ஏப்ரலில் 99 ஜெயலலிதா வந்து காங்கிரஸோட கூட்டு சேர்ந்து, மற்றும் பல பேரோட கூட்டணி சேர்ந்து, சுப்பிரமணிய சாமியோடலாம் கூட்டணி சேர்ந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டை ஒரு ஓட்டில் கவுத்தார். அந்த அம்மா கவுத்தாங்க. அப்போ திமுகவோட 6 MPs வந்து அணி மாறி பிஜேபி ஆதரித்தாங்க. அப்படியும் பிஜேபி தோற்று போச்சு. வாஜ்பாய் தோற்கடிக்கப்பட்டார். ஒரு ஓட்டில் கவர்மெண்ட்டு போச்சு 99 ஏப்ரலில். 99 செப்டம்பர் லோக்சபா எலெக்ஷனில் டிஎம்கே பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி, அன்றைக்கு இருந்த வைகோ மதிமுக, வாழப்பாடி ராமமூர்த்தி அவங்க கட்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து எலெக்ஷன் நின்னாங்க. வாழப்பாடி ராமமூர்த்தியை தவிர மற்றவங்கெல்லாம் ஜெயித்தாங்க. அதிமுகவும் கிட்டத்தட்ட 10-12 சீட்டு, அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது 10-12, அதுதான் கடைசி ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி 12 சீட்டு நம்ம அவங்க ஜெயித்தாங்க. ஸோ 99 ஜெயிச்சு பிஜேபியில் 18 சீட்டு நம்ம ஜெயித்த 15-16 சீட்டுன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. 15-18 சீட்டு திமுக ஜெயிச்சுது. அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. டிஆர் பால், ஆர் ஆசாலாம் அப்போயே மத்திய மந்திரிகளாக இருந்தாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் 99 செப்டம்பர்லேருந்து. அப்போ 2001 இங்கே அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது அவங்க அந்த என்டிஏ கூட்டணி அப்படியே இங்கே தொடர்ந்தது. தமிழ்நாட்டில் பிஜேபி ஏடிஎம்கே, பிஜேபி டிஎம்கே அலையன்ஸ் இருந்தது. எதிர்க்க வந்து மெகா அலையன்ஸ் இருந்தது. அதாவது வந்து அப்போ மூப்பனார் உயிரோடு இருந்தார். ஏடிஎம்கே, தமாகா, காங்கிரஸு, 2 இடதுசாரி கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி. விட்டிருந்தாலும் பிஜேபியை தவிர வேற நேஷனல் பார்ட்டியோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கான எந்த சாத்தியமும் வாய்ப்பும் இல்லை. ஏன்னா பிஜேபியோட திமுக இருந்ததால காங்கிரஸோட திமுக போக முடியாது. சரி, அந்த தேர்தலில் 96 தேர்தலில் வந்து ஜெயலலிதாவோட வெற்றியை யாராலையும் தடுத்திருக்க முடியாது. திமுக வந்து பிஜேபியோட இல்லாமல் இருந்திருந்தா கூட திமுகவால் வந்து இப்போ ஜெயலலிதாவோட வெற்றியை தடுத்திருக்க முடியாது. ஐ எம் எ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி டுடே, ஐ வில் பி எ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி டுமாரோன்னு ஒரு கூட்டத்தில் வைகோ பேசினார். தடைசிய பட்டயத்தை ஆதரிக்கிறாருன்ட்டு 19 மாதம் அவரை பிடிச்சி அந்த அம்மா உள்ளே போட்டாங்க. இத்தனைக்கும் அவரை வந்து இப்போ மத்தியில் இருக்க என்டிஏல அவரோட அமைச்சர்கள் இருக்காங்க. வாஜ்பாய் அத்வானியால் கூட அவரை காப்பாற்ற முடியல. 2002 ஜூலையில் உள்ளே போயிட்டு 2003 டிசம்பரில் வெளியில் வந்த வைகோ 2004 லோக்சபா எலெக்ஷனில்
திமுகவோடு நின்னார், ஜெயலலிதாவை எதிர்த்து 4 எம்பி ஜெயிச்சு அவங்க மந்திரியெல்லாம் ஆனாங்க ரெண்டு பேர். ஆனால் 2006 அசம்பிளி எலெக்ஷனில் என்ன பண்ணார் வைகோ, வந்து முதல் நாள் கலைஞரை வந்து பார்த்து திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட அவர் இணையிறது உறுதியாயிடுச்சு. திமுக அடுத்த 2 நாளில் கோவையில் நடக்கிற மாநாட்டில் வைகோவும் கலந்துக்க போகிறாருன்னு கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க. கலைஞரை 4-5 மணிக்கு வந்து பார்த்து கோபாலபுரம் வீட்டில் சுஜி பஜ்ஜி சாப்பிட்டு போன வைகோ அடுத்த நாள் ஜெயலலிதாவை போய் வீட்டில் பார்த்து ஏடிஎம் பக்கம் போயிட்டார். அதனால் கோயம்புத்தூரில் வைகோவோட கட் அவுட்டெல்லாம் திமுகக்காரங்க எரிச்சாங்க, அதை கொளுத்துனாங்க. அதை வந்து ஸோ அந்த பீரியடில், அதாவது வந்து அம்மையார் முகமலர்ச்சியோடு வைகோவை பார்க்கிறார் இந்த ஃபோட்டோவில். 19 மாதம் நான் உன்னை உள்ளே வச்சேன், அப்படியும் நீ வந்து என்கிட்ட வந்து சேர்ந்துருக்க பார்த்தியா, இறுதி நான் சாதிச்சிட்டேன், இறுதி வெற்றி எனக்கு எனக்கு தான், உனக்கு என்னை விட்டால் வேறு கதி இல்லைன்ற அந்த சிரிப்பு தான் அந்த சிரிப்பு. அந்த மொமெண்ட் நீங்கள் பத்திரிக்கையாளர்? இல்லை, நான் பத்திரிக்கையாளர் தான் இருந்தேன், ஆனால் அந்த நிகழ்வுக்கு நான் போகல. அப்போ ஓகே, 96 சீட்டு ஜெயலலிதா இது டிஎம்கே ஜெயிச்சது, ஏடிஎம்கே 60 சீட்டு ஜெயிச்சது. ஆனால் கலைஞர் வந்து காங்கிரஸோட 36 சீட்டு பாமகவோட 18 சீட்டை வச்சு வெளியிலேருந்து கொடுத்த ஆதரவால் தான் மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட் தான் ஜெயலலிதா கடைசி வரைக்கும் சொன்னாங்க. ஏன்னா 96 சீட்டை வச்சு 5 வருஷம் கலைஞர் ஆண்டார். வாய்க்கு வாய் அன்றைய திமுக அரசு வந்து மைனாரிட்டி திமுக அரசு தான் ஜெயலலிதா சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மா 2017 ஜெயிச்சு வந்தப்போ கூட அந்த அம்மா இறந்து போகும் வரையில் திமுகவோட 2016-11 ஆட்சி காலத்தை பற்றி பேசும்போது வாய் இனிக்க இனிக்க அவர் சொன்னது வந்து மைனாரிட்டி திமுக அரசுன்றது தான். இதில் இந்த எலெக்ஷனில் வந்து இந்த 18 சீட்டு இந்த அம்மா அந்த கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்த ஃபோட்டோ இது. அந்த 18ல 6 பேர் தான் ஜெயித்தாங்க மதிமுகவில். அந்த 6 பேர் ஜெயிச்சு வந்தவங்களையும் 2006 3 பேர் திமுக ஓடிவிட்டான். அதனால தான் அந்த அம்மா 2011 மதிமுக கட்டி விட்டதுக்கு காரணம் ஒன்று கிடையாது, இவருக்கு வாக்கு வங்கி அளவில் வந்து ஒன்று ஓட் ட்ரான்ஸ்ஃபர், கரெக்ட் சரியான வார்த்தை, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்றதுனால தான் 2011 கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிச்சு சீட்டு கொடுக்காமல் அவர் நான் தேர்தலையே புறக்கணிக்கிறேன்ற முடிவு எடுத்ததெல்லாம் அதுக்கு பிறகு இந்த ஃபோட்டோவால் வந்த விளைவு தான் அதில். பின்னாண்டு இரவு வந்து அந்த அம்மா கெடு விதிச்சாங்க, இன்று இரவுக்குள்ளே வரணும், ஏன்னா மத்திய அமைச்சர் அழகிரி வந்து அன்றைக்கி ஏர்போர்ட்டில் மத்தியானம் விஜயகாந்த் எந்த பக்கம் போக போகிறான்னு தெரியாமல் இருந்தப்போ தனியாக நிற்பாரா ஜெயலலிதாவோட போகிறான்னு இந்தப்போ 2011 சுய மரியாதை உள்ளவன் அதிமுகவோட போக மாட்டான்னு பேசிட்டேன் மத்திய அமைச்சராக இருந்து. அப்போ அந்த அம்மா அல்டிமேட்டம் கொடுத்துட்டாங்க, சாயங்காலம் நைட் 10 மணிக்குள்ளே உங்கள்கிட்ட வந்து வரலன்னா நாங்கள் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோன்ட்டு. அப்போ 9 மணிக்கு இவங்க இந்த அம்மா இவர் விஜயகாந்த் அவர் மனைவி சுதீஷ் அப்போ பண்டூர் ராமச்சந்திரன் எல்லாம் போய் ஜெயலலிதாவை பார்த்தாங்க. அதன் பிறகு வேறு ஒரு நிகழ்வில் தான் இந்த புகைப்படம் எடுக்கப்படுது. அது 2-3 அக்கேஷன்ஸ் தான் அவங்க சந்திச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அசம்பிளிக்கு போனது பிறகு அந்த பிளவு வந்துடுச்சு. அதுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து கொள்வதை கூட வந்து அவங்க தவிர்த்துட்டாங்க. தேமுதிகவோட இப்போ இருக்கக்கூடிய இந்த பின்னடைவு இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, அன்னைக்கு ஒருவேளை அதிமுகவோட விஜயகாந்த் அலைன்ஸ் ஆகாமல் டிஎம்கேயோட வந்திருந்தா கட்சி இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கும். என்னைக்கு வந்து என்னைக்கு வந்து அந்த 2011 இல்லை இல்லை அன்னைக்கு எடுத்த முடிவு சரியான முடிவு. 2011 அதிமுகவோட எடுத்த முடிவு சரியான முடிவு. அதனால தான் 41 சீட்டு வாங்கி 29 ஜெயித்தார். ஆனால் அவர் எங்கே தவறு பண்ணார்னா 2016 அவர் திமுகவோட போயிருக்கணும். அதுக்கு சரியான உதாரணம் மூப்பனார். மூப்பனார் வந்து 96 காங்கிரஸை உடச்சிட்டு வெளியில் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தார். அதே மூப்பனார் 2001 5 வருஷம் பொறுத்து எந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக காங்கிரஸை உடச்சிட்டு வந்தாரோ அதே ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார். அதனால தான் தமாகாவை அவரை காப்பாற்ற முடிஞ்சுது. அவர் இறந்துட்டார், ஆனால் காங்கிரஸுக்குள்ளே தமாக கண்ணியமாக போய் இணைஞ்சு அவருடைய மகன் வாசனுக்கு காங்கிரஸில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கெல்லாம் காரணம் தமாகான்ற அந்த ஸ்ட்ரென்த் இருந்தது. அடிப்படையான ஒரு உண்மை, நீ ஒன்று திமுகவோட இருக்கணும் இல்லை அதிமுகவோட இருக்கணும். இந்த வேதனை மூப்பனாருக்கு அந்த ஒரு 32 நாள் 2001 இருந்தது. எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து வந்து நம்ம தமாகாவை கண்டோமோ அந்த தமாகாவை போய் எப்படி மறுபடியும் ஜெயலலிதாவோட கூட்டணியில் இருக்கிறதுன்னு 32 நாள் கிட்டத்தட்ட பிரசவ வேதனை அவர் அனுபவித்தார். ஆனால் அவருடைய ஷார்ப்பு பொலிட்டிக்கல் மைண்டு வந்து நம்ம போய் ஜெயலலிதாவோட சேரலன்னா நம்ம செல்லா காசு ஆகிடும். ஏன்னா 99 அசம்பிளி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சைபர் ஆச்சு தமாகாக்கு. ஸோ நம்ம வந்து அரசியலை பிழைக்கணும்னா நம்ம கண்டிப்பாக போய் ஜெயலலிதாவோட தான் கூட்டணி வச்சாங்க. கலைஞரோட போக முடியாது, ஏன்னா அவங்க பிஜேபியோட இருக்காங்க. மூப்பனார் பிஜேபி ஆன்டி பிஜேபியில் உறுதியாக இருந்தார். அதனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டார், மூப்பனார் அங்கே போய் சேர்ந்தார். ஜெயலலிதாவோட சேர்ந்ததால் தான் காப்பாற்ற முடிஞ்சது. விஜயகாந்த் செய்த தவறு 2011 திமுகவோட போனது சரியான அதிமுகவோட போனது சரியான முடிவு. 2016 திமுகவோட போயிருந்தார்னா ஒரு கட்சியை காப்பாற்றிருக்கலாம். ஒருவேளை விஜயகாந்தோடு 2011 கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தாலும் அதிமுக அந்த சூழலில் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? ஜெயிச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த ஆட்சி மாற்றம் என்பது கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் அந்த கூட்டணியால் ரொம்ப பலன் அடைஞ்சதுன்னு பார்த்தா தேமுதிகன்னு எடுத்துக்கலாமா? அதில் நிச்சயமாக அந்த கூட்டணியால் அதிக பலன் அடைஞ்சது தேமுதிக. 2005 பாராட்ட வேண்டிய ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம்,
தமிழில் வந்து சூப்பர் ஸ்டார்னும் உலக நாயகன் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் வந்து அவர்களைப் போல வந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்கும்போது அரசியலுக்கு வராமல் அஞ்சி ஒதுங்கி அவர்கள் இருவரும் மாண்டு போன பிறகு அரசியலுக்கு வந்து இன்றைக்கு வந்து பெரிய பெரிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஹீரோக்கள் மத்தியில் கலைஞரும் ஜெயலலிதாவும் அவங்களோட அரசியல் செல்வாக்கின் உச்சியில் இருந்த பொழுது அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் எதிராக களம் கண்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் பயணித்து அதன் பிறகு அதில் ஒருவரோடு போய் கூட்டணி சேர்ந்து அவர் ஜெயித்தார். அந்த துணிச்சல் பாராட்டுக்குரியது. ஆனால் அதன் பிறகு அவர் அரசியலை கையாண்ட விதம் என்பது அவலமானது. இன்றைக்கி வந்து அவர் ஒரு மார்ஜினல் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் கூட கிடையாது, கம்ப்ளீட்லி இஸ் அ நெக்லிஜிபிள் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் தான் நான் பார்க்குறேன். அன்றைக்கு திமுக தலைமை செய்த சில தவறுகள், இந்த தலைவர்களை நடத்திய விதம் தான் வந்து அவர்கள் தனியாக போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இல்லை, அது வெளியில் சொல்ல முடியாதுங்க, சில வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அன்றைய திமுக தலைமை வந்து இன்னும் கொஞ்சம் கண்ணியம் காத்திருந்தால் இந்த தலைவர்கள் விஷயத்தில் அவர்கள் ஜெயலலிதாவிடம் போயிருக்க மாட்டார்கள். அவர்கள் கண்ணியம் காக்க தவறியதை அம்மையார் ஜெயலலிதா நன்றாக பயன்படுத்தி கொண்டார். இவர்கள் வெளியே வந்தார்கள். இவங்க மொத்தமாக சேர்த்து 3% 4% தான் ஓட்டு வாங்கினாங்க. இது இப்படி தான் ஆகுன்றது அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இப்போ இந்த கூட்டணியால் தான் அந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்சின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அந்த 1.5% நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க ஓட்டு வித்தியாசம்? 1.5% தான் ஓட்டு வித்தியாசம். இவர்கள் வெளியே போனது தான் திமுகவோட அதுவும் ஒரு காரணம். இவர்கள் வெளியே போய் இவர்கள் தனியாக ஒரு டீமாக போனது ஜெயலலிதா ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் வந்து என்னுடைய கணக்குப்படி ஒரு குறைந்தபட்சம், நான் சொல்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் படி, ஒரு 3-4% ஏடிஎம்கே ஓட்ஸு பர்மனெண்ட்டாக டிஎம்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு. 3-4% மினிமம் நான் சொல்கிறது, ஒரு 3%னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது இவர்களுடைய அந்த 1.5% ஓட்டு, அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.5-5% ஓட்ஸ் திமுக கூடியிருக்கு. 1% ஓட்டு ஸ்விங் ஆனாலே வந்து உங்களுக்கு 30-40-20-30 சீட் அடிப்படும். ஸோ இவர்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிந்தைய அதிமுகவிலேருந்து ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ் அந்த பக்கம், அது 3%ன்றது மினிமம் கால்குலேஷன். என்னுடைய பாயிண்ட் நான் சொல்கிறேன், இட் மே பி ராங் ஆல்சோ, தவறாக கூட இருக்கலாம். 3% ஓட்டு வந்து இந்த பக்கம் போயிருக்குது டிஎம்கேக்கு. ப்ளஸ் இந்த கட்சிகளுடைய ஓட்டு ஒரு 1.5%லேருந்து 2% வச்சா ஒரு 5% ஓட்ஸ் அந்த பக்கம் டிஎம்கே பக்கம் போயிருக்குது. ரெண்டாவது எனி கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும் 10 வருஷம் இருக்கும்போது. ஸோ இவர்கள் இப்போது திமுக பக்கம் இருப்பது என்பது திமுக ஒரு பலம் தான். மற்றது வந்து மக்கள் தான் முடிவு செய்யணும். ரெண்டாவது வந்து திமுக தலைமை வந்து எந்த அளவுக்கு 2016 இருந்த மாதிரி அரைகண்டா இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சு போச்சுன்னு இப்போ இருக்க சிக்னல்ஸ் படி பார்க்கும்போது ஸ்டாலின் எல்லோரையும் அரவணைத்து போவராகத்தான் இருக்கிறார். அப்போ ஒரு அரவணைத்து போவராக காணப்படுகிறார். இது இப்படியே தொடர்ந்ததுன்னா திமுக கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.